அணையார்பேட்டையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன், கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் முதல் 5 நாட்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சோதனை செய்து கொள்ள மக்கள் முன்வர வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டு முதல் 5 நாட்களுக்குள் சோதனைகள் செய்து சிகிச்சை எடுத்துக் கொண்டால் 100% குணப்படுத்திவிடலாம். நோய் தொற்று அறிகுறிகள் ஏற்பட்டு கடைசி 5 நாட்களில் வந்தால் இறப்பு விகிதம் அதிகமாகிறது. கேரளாவில் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைத்தால்தான் கொரோனா குறைந்துள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் எதிர்க்கட்சிகள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பேரிடர் காலத்திலும் குடிமராமத்து பணிகள், வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறார். மேலும் ஸ்டாலின் வெறும் அறிக்கை மட்டும் வெளியிடாமல் பேரிடர் காலத்தில் அரசுடன் தோள் கொடுக்க வேண்டும். அதைத்தான் மக்களும் விரும்புவார்கள் என்று அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேற்று தண்டையப்பட்ட மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் மிக அதிகமான டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 55 ஃபீவர் கேம்பில் 522 டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஒரு மண்டலத்தில் 522 பண்ணுறது இது ஒரு ரெக்கார்டு. அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போது பாசிட்டிவ் அடையாளப்படுத்துகிறவங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து வளர்ச்சி விகிதம் என்பது 1.46 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. கடந்த ஒரு ஃபார்ட்நைட், கடந்த 15 நாட்கள் எடுத்து நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அது 1.46 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. அதுக்கு முந்தின ஃபார்ட்நைட்டில் வந்து இது 6 விழுக்காடாக இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம வந்து முதல் 5 நாட்களுக்குள்ளே தொற்று வந்து முதல் 5 நாட்களுக்குள்ளே அவர்களை கண்டறிவது என்பதை முழு மூச்சோட இங்கே இருக்கிற 2200 ஃபீல்ட் ஸ்டாஃபும் சேர்ந்து பண்ணுறதுனால இந்த மிகப்பெரிய தாக்கம் வந்து விளைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். வெகு விரைவில் சென்னை கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது எங்கள் மனசில். ஏன்னா நீங்கள் வந்து தயவு செய்து டோட்டல் கேஸை மட்டும் பார்க்காதீங்க, ஆக்டிவ் கேஸை பாருங்கள். ஏன்னா டோட்டல் கேஸை பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் பீதி தான் வரும், அது தேவையில்லை. ஆக்டிவ் கேசஸ் பார்க்கணும். ஆக்டிவ் கேசஸ் என்பது குணமடைந்தவர்களை எடுத்துட்டு சென்றவர்களை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கேசஸ் தான் ஆக்டிவ் கேசஸ். இதில் 521 பேர் வந்து நம்ம அவங்கவுங்க வீடுகள்லேயே வந்து நம்ம கன்ஃபைன் பண்ணியிருக்கோம். மிக மிக குறைந்த அளவு சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, இல்லை சிம்டம்ஸே இல்லாதவங்க பெருமளவு இப்போ வந்து வீடுகளில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கோவிட் கேர் சென்டர்ஸ், 2 கோவிட் கேர் சென்டர்ஸ் நம்ம மண்டலத்தில் உருவாக்கி இருக்கிறோம். முத்துக்குமாரசாமி 800 கேசஸ் பக்கத்தில் அதில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற 2308 ஒரு 1/3 வந்து இந்த மாதிரி அசிம்டமேட்டிக் மற்ற கேசஸ் இருக்கிறாங்க. மற்றும் வந்து எல்லா தடுப்பு நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறோம். பாதிப்புகள் குறைய துவங்கி இருக்கின்றது ஒரு நல்ல செய்தி. மற்றபடி பாசிட்டிவிட்டி ரேட்டும் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணுறோம் அதில் எத்தனை பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கின்றது, அந்த பாசிட்டிவிட்டி ரேட் வந்து குறைய துவங்கி இருக்கின்றது ஒரு நல்ல அறிகுறி. இது வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு இருக்கோன்றதை இது காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு இந்த கன்வர்ஷன் ரேட், அதாவது ஃபீவர் கிளினிக்கு போகிறவங்க அதில் எத்தனை பேர் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பப்படுறாங்கன்றது, இதை வந்து 20 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. நம்ம வந்து முன்னால் 10% தான் அவங்க வந்து பாசிட்டிவ் அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 1/5 அந்த டெஸ்ட் எடுக்க அனுப்பப்படுகிறார்கள். அத்தியாவசிய பணிகளை, அத்தியாவசிய பொருட்கள் வழங்குறதுக்காக வர வாலண்டியர்ஸ் இப்போ 400 பேராக உயர்த்தியிருக்கிறோம். அது போக வந்து கபசுர குடிநீர் கொடுக்கறது எல்லா வீடுகள்லேயும் 92,000 குடும்பங்கள் இருக்குது. எல்லா குடும்பங்களுக்குமே கபசுர குடிநீர் கொடுக்குற பணி இருக்குது. மெடிசின்ஸ் வந்து, அதாவது வைட்டமின்ஸ், ஜிங்க்கு, இப்போது வந்திருக்கிற அந்த ஹோமியோபதிக் மெடிசன், இதெல்லாமே வந்து வல்னரபிள் செக்ஷனுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அது வந்து பல இடங்களில் இப்போ எல்லா ஃபேமிலியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்ட்டை. ஆனால் இப்போதைக்கு ஆப்ரேஷன் முடிவெடுத்திருக்கிறது. இது வந்து வல்னரபிள்னு அடையாளப்படுத்துகிறவங்க அவங்களே அடையாளப்படுத்தி வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு மட்டுமே இதை கொடுக்குறதுன்னு முடிவெடுத்திருக்கிறோம்.
காவல்துறை கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 6 நாட்கள் லாக்டவுனில் 1000 கேஸுக்கு மேலே இப்போ போட்டிருக்கிறோம் இங்கே வந்து. ஆனால் இது இந்த ட்ரெண்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடந்த முதனா போட்டதுலேருந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். மக்களே வந்து ஒரு புரிந்துணர்வோடு பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தீவிர சுவாச பாதிப்பு, அதனால் விளையும் உயிரிழப்புகள் மிக மிக குறைந்திருக்கின்றன. நான் சொன்ன மாதிரி நேற்று 2 பேர் தான் இங்கே வந்து இறப்பு நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட தெருக்களும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா குணமடைந்தவர் எண்ணிக்கை அதிகமாக ஆக அந்த ஸ்ட்ரீட்ஸ் இப்போ ஃப்ரீ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ 60 எத்தனை தெருக்கள் இப்போ கார்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க? 38 தெருக்கள் மட்டும்தான் இப்போ வந்து கார்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம். முழுமையாக வீடுகளில் பிளாக் பண்ணியிருக்கிறது. 2000 பக்கத்தில் இப்போ வந்து அந்த வீட்டில் போடுற அந்த அடையாளம் இந்த பேரிகேட் போ. செய்தியலசல் இணையதள நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நேர்களே, எங்களுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனி வர எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும்.